வச்சு எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பச்சை மூங்கில் நமக்கு வேணும். இப்போ இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். மூங்கில் மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. மூங்கிலில் வந்து தாளிக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடியே ஒரு கிரேவி டைப்பில் நம்ம வந்து எல்லாமே தாளித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் பண்ணுவோமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி கிரேவி பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே ரெடி பண்ண 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா குக்கான உடனே ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கங்க. கரம் மசாலா வந்து நீங்களே அரைச்சதாக இருக்கணும், பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் அரைச்சதாக இருக்கணும். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே குக் பண்ண விடுங்க. மஷ்ரூம் ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதிலே குக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பிரியாணி பண்ணுறதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1:2 அளவுக்கு ஊற்றுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம 1:1 ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம வந்து மூங்கிலில் நம்ம குக் பண்ண போகிறோம். மூங்கிலில் பார்த்திங்கன்னா ஸ்லோ குக்கிங்கில் தான் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு 1:1 இருந்தாலே போதும், பிரியாணி அரிசி நல்லா குக் ஆகிடும். எப்பயுமே மூங்கிலில் குக் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் ரைஸ் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கழுவி எடுத்த அந்த அரிசியை வந்து நீங்கள் மூங்கிலில் முன்னாடியே போட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து கிரேவி மாதிரி ஏற்கனவே செப்பரேட்டாக ரெடி பண்ணியிருக்கோம், அதை தான் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். கிரேவி ஊற்றினதுக்கப்புறம் கரண்டி வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து அடியில் கடைசி வரைக்கும் போகும், அந்த எல்லா ரைஸோடையும் மிக்ஸ் ஆகும். கிரேவியெலாம் ஊற்றினதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் வாழை இலை வச்சு மேலால் மூடிடுங்க. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆவி வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் வந்து சில்வர் ஃபாயிலில் கூட கவர் பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் சில்வர் ஃபாயிலில் கவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வாட்டர் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து இலை இருந்தாலே போதும், அவ்வளோதான் வந்து நமக்கு சில்வர் ஃபாயில் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுப்புக்கறியை ஏற்கனவே வந்து கொஞ்சம் தீ வர மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து நமக்கு சாம்பலாகிற மாதிரிலாம் இது பண்ண வேண்டாம், லைட்டாக ஸ்டேஜில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் மூங்கில் வச்சதுக்கப்புறம் ஃபயர் பண்ணிக்கலாம். அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபயர் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு ஃபயர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டேர்ன் பண்ணி எல்லா பக்கமும் குக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. காஞ்ச தேங்காய் தொட்டி இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு ஃபயர் கிடைக்கும். குக் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வாட்டர் வந்து மேலே வர மாதிரி வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே தானாகவே ட்ரை ஆயிரும். அந்த குக் ஆகிட்டே இருக்கும்போது அது தானாகவே ட்ரை ஆயிரும். உங்களுக்கு கடைசியாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். பிரியாணி நல்ல தம் பிரியாணி போட்ட மாதிரியே உங்களுக்கு வந்து சூப்பரான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மூங்கிலோட ஃப்ளேவரில் கொஞ்சம் பிரியாணி வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிக்கும். பிரியாணி குக் ஆகி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும் மூங்கிலுக்குள்ளே. அதனால் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஷேக் பண்ணால் அந்த பிரியாணி வெளியில் வரும்.
ஹாட்டான பிரியாணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த மூங்கிலோட ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து இதே ஸ்டைலில் வச்சு நீங்கள் சிக்கன் பிரியாணி கூட அதில் நீங்கள் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோடய சேனலில் தாங்க.